ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் ஃபங்க்ஷனுடைய ப்ராக்டிக்கல் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற, சிஸ்டமில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, தியரிட்டிக்கலாக எல்லா டாப்பிக்குமே நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து PDFல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சிஸ்டம்லேயே அதை ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, பைத்தானில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபங்க்ஷன் வந்து டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வரணும். ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம இங்கே கொடுத்துடலாம். தேவைப்பட்டது அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் வரணும், என்டர். ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிருது. ஸோ பாருங்கள், இதோட ஃபங்க்ஷன் பிளாக் முடிஞ்சிருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு காலிங் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். காலிங் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனுடைய நேம் அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கால் ஆகிடும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக டெஃப் அப்படின்னு ஒரு கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷன் நேம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ப்ரிண்ட்டில் சம்திங் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது, ஸோ டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு காலிங் பார்ட் எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ட்ரி கீ கொடுக்குறேன். என்ட்ரி கீ கொடுத்தா அப்படின்னா பாருங்கள், இந்த டெஃப்க்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கீ வரல. ப்ரிண்ட்டு பாருங்கள், டெஃப்பில் இருந்து கொஞ்சம் இன்டென்ட் உள்ளே தள்ளி ஸ்பேஸ் விட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நான் டைப் பண்ணுறேன், இதோட நான் ஃபங்க்ஷனை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரிண்ட்டோட ஃபங்க்ஷன் பிளாக் முடிஞ்சிருச்சு. ஆனால் கர்சர் எனக்கு எங்கே இருக்குது பாருங்கள், ப்ரிண்ட்டுக்கு நேராகவே இருக்குது. இப்போ கர்சர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கர்சர் இருக்குது. இந்த கர்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் பிளாக்கில் இருக்குது. இப்போ காலிங் பார்ட் ஃபங்க்ஷன் பிளாக்கை விட்டு வெளியில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ், ஒரு என்ட்ரு கொடுத்து ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் டைப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலிங் பார்ட், இது உங்களுக்கு காலிங் பார்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ இந்த ப்ரிண்ட் அப்படிங்கிறது இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ பாருங்கள், இந்த டெஃப்ங்கிற லைனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் மிடில் பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைனை நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். சரி, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட் புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டோட்டல் இங்கேருந்து இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ப்ரிண்ட்டில் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ பாருங்கள், டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. இப்போ மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இங்கே ப்ரிண்ட்டில் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பிளாக்கில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து, ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன். இப்போது ஆவரேஜ் அப்படின்னு ஃபங்க்ஷன். ஸோ கோலன், இதில் ஆட்டோமேட்டிக்காகவே பைத்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து அதுவே கொடுத்துரும். உங்களுக்கு இந்த இன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவே கொடுத்துரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணும், ஸோ ப்ரிண்ட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். டோட்டல் அப்படிங்கிற ஆக்சுவலாக இப்போ டோட்டல் ஆவரேஜ் அப்படின்னு டூ ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் காலிங் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம காலிங் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணல அப்படின்னா காலிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலை. ஸோ இங்கே பாருங்கள், ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் காலிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலை. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் நமக்கு காலாகி அவுட்புட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், டோட்டல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. இப்போ இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகலை. அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கு காலிங் பார்ட் எழுதுங்க. ஸோ ஆவரேஜ் இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன், அப்புறம் டோட்டல் ஃபங்க்ஷன். நான் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறேன், செகண்டாக தான் டோட்டல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதனால தான் நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆவரேஜ் ஃபங்க்ஷன் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டூ ஃபங்க்ஷன் இருக்குது, டோட்டல் ஆவரேஜ். இது ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கேருந்து நம்மளை ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். இது டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட், இங்கேருந்து டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஆர்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு நான் டூ ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆட் பண்ணிடலாம். இதை சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு ஆட் பண்ணிடலாம். இந்த டூ வேரியபிள்ஸையும் ஆட் ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு சீன் கொடுத்துடலாம். இப்போது ஆர்குமெண்ட்ஸுங்கிறது நம்ம பாஸ் பண்ணணும் காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஸோ இப்போ 10,20 கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஆட் ரிசல்ட் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கிடைக்கிது. சரி, இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட், முதல்ல ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன். ஸோ இந்த ஏரியா தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ஏபி அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏபி அப்படின்ற இந்த வேரியபிள். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏபி. அதே மாதிரி காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,20 இருக்குது பாருங்கள், இந்த 10,20. ஸோ இதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு பேர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆக்சுவல் பேராமீட்டர். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்கிறது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர் ஆர் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். இப்போது காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் 10, ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஏ. அப்போ இந்த 10 வந்து ஏவில் ஸ்டோர் ஆகிடும். செகண்ட் ஆர்குமெண்ட் 20, ஃபங்க்ஷனில் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பி, அந்த பியில் போய் ஸ்டோர் ஆகும். ஆட் பண்ணோம்னா சியில் 13 ஸ்டோர் ஆகிடும். ரிசல்ட் பிரிண்ட் பண்ணோம்னா 30 நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ இதுதான் அவுட்புட், அடிஷன் ரிசல்ட் ஈக்குவல் டு 30. சரி, இப்போது ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ பைத்தானை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து 4 types இருக்குது நமக்கு. 4 types என்ன? ரெக்கயர்டு ஆர்குமெண்ட், கீவேர்டு ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொக்கைடு ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ரொக்கைடு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 arguments யூஸ் பண்ணியிருக்கோம். காலிங் பார்ட்லேயும் அதே மாதிரி 2 arguments இருக்குது, அதனால தான் அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராக கால் ஆகுது. சப்போஸ் இப்போ காலிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 arguments தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ரீசன், ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் 2 arguments இருக்குது, கால் ஸ்டேட்மெண்ட்டில் 1 argument இருக்குது. அப்போ இந்த 10 ஏவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ காலிங் ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கல. அப்போ இது உங்களுக்கு காலாகாது. அதுதான் ரொக்கைடு ஆர்குமெண்ட்ஸ். ரொக்கைடு ஆர்குமெண்ட்ஸ்னால் டெஃபினேஷனில் நீங்கள் 2 arguments கொடுத்துருந்தீங்கன்னா காலிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் 2 arguments இருக்கணும். அதுதான் ரொக்கைடு ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், எரர் காமிக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து எரர் சொல்லிடுச்சு, அவுட்புட் நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த பாருங்கள், இதில் வந்து டோட்டல் மிஸ்ஸிங் 1, ரெக்கயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பி. அப்போது கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கு எந்த வேல்யூமே நம்ம கொடுக்கலை. அதான் எரர் காமிக்குது. ஸோ இதுதான் ரெக்கயர்டு ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்போஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருந்த மாதிரி 20 கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது ஏபி 2 arguments டெஃபினிஷனில் இருக்குது. கால் ஸ்டேட்மெண்ட்லேயும் 10, 20 2 arguments இருக்குது. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு கால் ஆகும். சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏபிசி அப்படின்னு 3 arguments யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஸ்டேட்மெண்ட்லேயும் நமக்கு 3 arguments யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள், 60 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதான் ரொக்கைடு ஆர்குமெண்ட். இப்போ நீங்கள் வந்து கால் ஸ்டேட்மெண்ட்டில் 3 arguments யூஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் 2 arguments கொடுத்தீங்க அப்படின்னா இப்போயும் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ பாருங்கள்,
கால் ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்பயும் நமக்கு எரர் தான் காமிக்கும். ஸோ பாருங்கள், அதே தான். ஸோ டோட்டல் டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 3 வேர் கிவன். ஸோ ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் கால் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எரர் நமக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அதான் ரொக்கேர்டு ஆர்குமெண்ட். ரொக்கேர்டு ஆர்குமெண்ட்னா சிம்பிளாக என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கால் ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயும் நமக்கு இருக்கணும். ஸோ இதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் நல்லா கவனிங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ப்ரிண்ட்டில் ப்ரோக்ராமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ வேல்யூ ஈக்குவல் டு கமா ஏ. b value equal to comma b. ஸோ என்ன வேல்யூ ஏவ்லையும் பியிலையும் ஸ்டோர் ஆகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 10 ஏவில் ஸ்டோர் ஆகும், 20 பியில் ஸ்டோர் ஆகும், அவுட்புட்டில் டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏ வேல்யூன்னு இருக்குது. அப்போ அவுட்புட்லேயும் டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், ஏ வேல்யூ, அதை நமக்கு அவுட்புட்டாக வந்துடும். ஏவினுடைய வேல்யூ 10 கிடைக்கும், பியினுடைய வேல்யூ 20 கிடைக்கும். அதை ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஏவினுடைய வேல்யூ 10, பியினுடைய வேல்யூ 20. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதுனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பாருங்கள் 10, அது ஏவில் போய் ஸ்டோர் ஆகுது. செகண்ட் ஆர்குமெண்ட் 20, அது பியில் போய் ஸ்டோர் ஆகுது. ஆர்டராக தான் ஸ்டோர் ஆகுது. கால் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு போய் ஸ்டோர் ஆகுறது டெஃபினிஷனில் ஃபஸ்ட்டில் தான் ஸ்டோர் ஆகுது, ஏவில் தான் ஸ்டோர் ஆகுது. கால் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆர்குமெண்ட் 20, செகண்ட் ஆர்குமெண்ட் பியில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ ஆர்டரை நான் வந்து கால் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், ஆர்டரை வந்து நான் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்குமெண்ட் நேமை சொல்லணும். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 20 கமா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இங்கே கால் ஸ்டேட்மெண்ட்டில் பி ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷனில் ஏ தான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நாம் வந்து ஆர்குமெண்ட் நேமை சொல்லி தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். அப்போ இந்த 20 எங்கே ஸ்டோர் ஆகுன்னா, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பியில் தான் ஸ்டோர் ஆகும். கால் ஸ்டேட்மெண்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய ஏ வந்து பார்த்திங்கன்னா, கால் ஸ்டேட்மெண்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய ஏ ஈக்குவல் டு 10, அது எங்கே ஸ்டோர் ஆகுன்னா, ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஏவில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள், ஏ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 கிடைக்கும், பி வேல்யூ வந்து 20 கிடைக்கும். அப்போ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, கால் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்குமெண்ட் நேம், அந்த வேரியபிள் நேமை சொல்லி நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். இதனுடைய பெனிஃபிட் என்ன, ஆர்குமெண்ட்ஸ் ஆர்டராக தான் நீங்கள் பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆர்டரானா என்ன, ஃபங்க்ஷனில் வந்து ஏ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா கால் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஏ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, செகண்டாக கூட இருக்கலாம். இம்ப்ராப்பர் ஆர்டரில் நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னா ப்ராப்பர் ஆர்டரில் தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 10, 20 அப்படின்னு கொடுத்துட்றோம். அடுத்ததாக 10 மட்டும் கொடுத்துட்றோம். ஸோ பாருங்கள், இப்போ இதில் பி இஸ் ஈக்குவல் டு 100 கொடுக்குறோம். இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஆர்குமெண்ட் இருக்குது பாருங்கள், டெஃபினேஷனில் ஃபார்மல் பேராமீட்டரில் ஏ பி அப்படின்னு 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பிக்கு நான் இனிஷியலாக வேல்யூ கொடுத்துட்டேன், பேராமீட்டர்லேயே ஆர்குமெண்ட்ஸ்லேயே வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போ பிக்கு நான் வேல்யூ கொடுத்ததுனால இந்த பிங்கிற ஆர்குமெண்ட்ஸை நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ கொடுக்கல, அதனால் ஜஸ்ட் அது ஆர்குமெண்ட். பிக்கு நம்ம 100 வேல்யூ கொடுத்துருக்கோம் ஃபார்மல் பேராமீட்டர்லேயே, அதனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நாம் வந்து வேல்யூ கொடுத்துட்டா அது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகே, இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏபின்னு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் 2 ஆர்குமெண்ட்ஸோடையும் கால் பண்ணலாம், 1 ஆர்குமெண்ட்ஸோடையும் கால் பண்ணலாம். இதான் அதனுடைய அட்வான்டேஜ். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கால் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகுன்னா, 10 வந்து பார்த்திங்கன்னா ஏவில் ஃபஸ்ட் ஸ்டோர் ஆகும், 20 வந்து பார்த்திங்கன்னா பியில் போய் ஸ்டோர் ஆகும்,
நீங்கள் கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிக்கு வேல்யூ இங்கே பாஸ் பண்ணினதுனால இந்த பி இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்காது. இந்த 20 தான் பியில் ரிசீவ் ஆகும். ஸோ ரன் பண்ணி பாருங்கள். ஏவனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, பீனுடைய வேல்யூ 20. பிக்கு கொடுத்த 100 வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கல. சார், அடுத்தது வந்து இப்போ இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நான் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் 2 ஆர்கியூமெண்ட் இருக்குது, ஆனால் கால் ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் ஆர்கியூமெண்ட் இருக்குது. இப்போ சிங்கிள் ஆர்கியூமெண்ட்டோடையும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்கியூமெண்ட் கம்மியாகவும் கால் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 என்ன ஆகுனா எவ்வளோ பெஸ்ட் ஒரு ஆகிடும். இங்கே கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து பிக்கு நம்ம எந்த வேல்யூ பாஸ் பண்ணலை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுனா இந்த டிஃபால்ட் வேல்யூ 100 அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அப்போ எப்போ வந்து இந்த 100 பியில் ஸ்டோர் ஆகும், கால் ஸ்டேட்மெண்ட்டில் யூசர் வந்து வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அப்போது சிஸ்டம் வந்து பைத்தான் என்ன பண்ணுது, உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ இந்த 100 அப்படிங்கிறத எடுத்துக்குது. ரன் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், பி வேல்யூ ஈக்குவல் டு 100 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிது. ஏவுக்கு 10 அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் புரிஞ்சுக்கிட்டிங்களா? 2 ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 2 ஆர்கியூமெண்ட்ஸோடையும் கால் பண்ணலாம், இல்லைனா 1 ஆர்கியூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ அதில் ஏஇஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸே இல்லாமல் கூட கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். ஆர்கியூமெண்ட்ஸே இல்லை பாருங்கள், கால் ஸ்டேட்மெண்ட்டில் ஆர்கியூமெண்ட்ஸே இல்லை. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இங்கேருந்து இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகும். ஏவில் 200 ஸ்டோர் ஆகிடும், பியில் 100 ஸ்டோர் ஆகும். கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஏபி 2 ஆர்கியூமெண்ட்டுக்குமே வேல்யூ பாஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால 200 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ பாருங்கள், ஏ வேல்யூ ஈக்குவல் டு 200, பி வேல்யூ ஈக்குவல் டு 100, அதுதான் நமக்கு அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும். சரி, இது நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். அடுத்ததாக வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட். ஸோ வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆர்கியூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து நம்ம கொடுக்குறோம். ஆஸ்டிக் சிம்பிள் தெரியுதுங்களா, ஸ்டார் ஏன்னு கொடுத்துருக்கோம் தெரியுதுங்களா? ஸோ அதுதான் வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட். இப்போ இதனுடைய யூசேஜ் என்ன சார் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10, 20, 30, 40, 50 ஃபைவ் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைவ் ஆர்கியூமெண்ட்ஸ்மே எங்கே ஸ்டோர் ஆகுனா ஏவில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், ஃபைவ் ஆர்கியூமெண்ட்ஸ்மே பாருங்கள் ஏ வேல்யூ 10, 20, 30, 40, 50. ஸோ அப்போ வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட் அப்படின்னுடைய அப்படின்னா என்ன, ஃபார்மல் பேராமீட்டரில் ஸ்டார் சிம்பிள் போட்டுட்டு ஆஸ்டிக் சிம்பிள் போட்டுட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோம்னா அதுதான் நமக்கு வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, ஸோ நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் அப்படிங்கிற டெஃபினேஷனில் சிங்கிள் ஏ அப்படிங்கிற 1 ஆர்கியூமெண்ட் தான் இருக்குது, ஆனால் கால் ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் 1 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மோர் தென் 1 ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எதில் போய் ஸ்டோர் ஆகுனா ஏவில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ 10, 20, 30, 40, 50 ஃபைவ் வேல்யூமே ஏவில் ஸ்டோர் ஆகிடும். ரன் பண்ணோம் அப்படின்னா ஏவில் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் வேல்யூமே நமக்கு அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானிமியஸ் ஃபங்க்ஷன் ஆர் லேம்டா ஃபங்க்ஷன், அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு லேம்டா, ஸோ லேம்டா அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் அப்படின்னு மாற்றிடலாம். இப்போது ஏ கமா பி, ஸோ இது 2 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ், ஏக்கமா பிங்கிறது ஆர்கியூமெண்ட்ஸ், கோலன் இங்கே எக்ஸ்ப்ரெஷன் வரணும். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா நீங்கள் ஏவு பியும் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேம்டா அப்படிங்கிற கீவேர்டு வரணும், செகண்டாக ஆர்கியூமெண்ட்ஸ் வரணும், தேர்டாக எக்ஸ்ப்ரெஷன் வரணும்.
ஸோ இதான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம மிடில் என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கோலன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லேம்டா அப்படிங்கிற கீவேர்டு வரணும், ஆர்கியூமெண்ட் வரணும், எக்ஸ்ப்ரெஷன் வரணும். ஸோ இதான் லேம்டா ஃபங்க்ஷன் ஆர் அனானிமியஸ் ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ். அனானிமியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அதனுடைய அனதர் நேம் வந்து லேம்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா பைத்தானில் நம்ம டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுக்கணும். லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா லேம்டா அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துடணும். ஸோ லேம்டா அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கமா பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஏக்கமா பி தான் நமக்கு ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ரெஷன். இங்கே நீங்கள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் என்ன எக்ஸ்ப்ரெஷன் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னு சொல்லிட்டு 10,20 கொடுத்துட்றேன். ஸோ ப்ரிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை ப்ரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். நம்ம ஆனால் அப்படி இந்த இடத்துல சொல்கிறது இல்லை. அனானிமஸ் அப்படின்னாலே நோ நேம் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேமே கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்ன வேரியபிள் ஆக்சுவலாக பாருங்கள் சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த சம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேமாக நம்ம கன்சிடர் பண்ணி கால் பண்ணுறோம். இப்போ 10, 20 கொடுத்துருக்கேன். 10 வந்து பார்த்திங்கன்னா ஏவிலையும், 20 வந்து பார்த்திங்கன்னா பிலையும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ அந்த ஏபி ஆட் பண்ணிங்கன்னா 30. அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எந்த வேரியபிள் மூலிமா நீங்கள் கால் பண்ணுறீங்க எக்ஸு அதுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ பாருங்கள் 30 அப்படின்னு நமக்கு அவுட் புட்டில் வருது பாருங்கள். ஸோ எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு புரியுதா பாருங்கள். 10, 20 அப்படிங்கிறது ஏபியில் ஆர்குமெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். 10 and 20 ஆட் பண்ணுறோம் 30. அந்த 30 வந்து நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா எக்ஸில். ஏன்னா எக்ஸ் மூலியமாக தான் நம்ம இப்போ அந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஆக்சுவலாக சம் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன் நேம்னே சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம அப்படி தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ப்ரிண்டில் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட் புட்டாக கிடச்சிரும். ஸோ இதுதான் லேம்டா ஃபங்க்ஷன். இப்போ லேம்டா ஃபங்க்ஷனை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஸோ இங்கே ஒரு நேம் ஃபங்க்ஷன் நேம் ஆர் வேரியபிள் நேம், லேம்டாங்கிற கீவேர்டு, ஏக்கமா பி கோலன் ஏ ப்ளஸ் பி. இப்போ நம்ம புக்கில் சின்டாக்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா லேம்டா ஏக்கமா பி, அதாவது லேம்டாங்கிற கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் கோலன் எக்ஸ்பிரஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த பார்ட்டை பற்றி என்ன பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அந்த சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பார்ட்டை பற்றி சின்டாக்ஸில் வந்து எந்த நேமே நமக்கு கொடுக்கல. சரி, அப்போ இதனுடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். இங்கே நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி நம்ம வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் டெஃப்ங்கிற கீவேர்டு போட்டுக்கிறோம், கீவேர்டு போட்டுட்டு கோலன். இதில் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரிட்டனில் வந்து இப்போ நான் 10 கொடுக்குறேன். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் ரிசீவ் பண்ணணும், வேல்யூ ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு வேரியபிள் மூலிமா கால் பண்ணணும். இப்போ நான் ஏ அப்படின்ற இந்த வேரியபிள் மூலிமா டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுனா இங்கேருந்து டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த 10 அப்படிங்கிற இந்த வேல்யூ, இந்த 10 அப்படின்ற வேல்யூ எனக்கு யாருக்கு ரிட்டர்ன் ஆகுனா ஏவில் வந்து ரிட்டர்ன் ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் ப்ரிண்ட்டில் ஏ அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 10ங்கிறது அவுட் புட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள் ரன் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இங்கே நமக்கு 10 அப்படிங்கிறது அவுட் புட்டாக கிடைக்கிது. அடுத்ததாக பைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் மோர் தென் ஒன் வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். இது வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது. 10, 20 நான் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன், 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ கால் ஸ்டேட்மெண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா A வேல்யூ ஈக்குவல் டு கமா ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ, அப்போ பி வேல்யூ ஈக்குவல் டு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அப்படிங்கிற கால் ஸ்டேட்மெண்ட் இங்கேருந்து என்ன பண்ணுன்னா கால் பண்ணும், ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். 10, 20 வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஆனால் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். 10 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிசீவ் ரிட்டர்ன் வேரியபிள் என்னென்னா ஏ, 20ங்கிறது செகண்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய வேரியபிள் கால் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா பி. அப்போ 10 வந்து ஏவில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா பியில் ஸ்டோர் ஆகும். ஏவியும் பியும் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா 10, 20 உங்களுக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும்.
ஸோ பாருங்கள் 1020 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கிது. ஸோ இதுதான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேல்யூவையும் ரிட்டன் பண்ணலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவையும் ரிட்டன் பண்ணலாம் இல்லையா, எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சம் வேரியபிளை கூட ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். எக்ஸ் ஒய்னு ஒரு வேரியபிளையும் ரிட்டன் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற மாதிரியோ இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை கூட நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம். அப்போ ரிட்டன் பண்ணும்போது வேல்யூவையும் ரிட்டன் பண்ணலாம், வேரியபிள்ஸையும் ரிட்டன் பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் நம்ம ரிட்டன் பண்ண முடியும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா அந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ஒய்னு நீங்கள் வேரியபிள் கொடுத்துருந்தீங்கன்னா அதோடைய வேல்யூவை கால் டோட்டல் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் அப்படிங்கிற டாபிக் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்கோப் அப்படின்னா என்ன, அதாவது தியரிட்டிக்கில் நான் சொல்லிட்டேன். டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பைத்தான் ஃபங்க்ஷனில் குளோபல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளை நான் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில், டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்னோடய இன்சைடில் தான் ஏங்கிற வேரியபிள் இருக்குது. இப்போது இதை தான் லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷனில் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த வேரியபிளுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப். அப்போ அந்த வேரியபிளை நீங்கள் எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ் பண்ண முடியாது. இப்போது ஃபங்க்ஷன்லேயே எங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏவை வந்து ப்ரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அதை மட்டும் போட்டு கால் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ரன் ஆகும். ஸோ இங்கே காலிங் ஸ்டேட்மெண்ட், இங்கேருந்து டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஏவில் வந்து பார்த்திங்கன்னா 10ங்கிறது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ப்ரிண்ட்டில் ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஏவனுடைய வேல்யூ என்னென்னா 10 நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருது. சரி, அடுத்ததா இப்போது ஏங்கிற வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுறேன், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ப்ரிண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு எரர் காமிக்கும், இதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஸோ பாருங்கள் ஆஷ், ஆஷுங்கிற கீவேர்டு என்னது, கமன் ஸ்டேட்மெண்ட். ஆஷ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏ வந்து லோக்கல் ஸ்கோப், ரீசன் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனில் நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏவனுடைய லைஃப் டைம் என்ன, எங்கே மட்டும்தான் அதில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும், டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஏவை நான் ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் கொண்டு போய்ட்டு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிடுது, இதோடைய ஃபங்க்ஷன் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுது. இந்த டோட்டல் அப்படிங்கிற காலிங் பார்ட்டே இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான் இருக்குது. எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு பாருங்கள், இந்த டெஃப் இருக்கு இல்லையா, அந்த டெஃப்னுடைய நேராக பாருங்கள் டோட்டல் இருக்குது, இந்த ப்ரிண்ட்டும் இருக்குது. ஆனால் இந்த ஏவும் இந்த ப்ரிண்ட்டும் பாருங்கள் ஸ்பேஸ் விட்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுடைய பிளாக் அப்படின்னு பைத்தான் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனோட இன்சைடில் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ இந்த ப்ரிண்ட் பாருங்கள் ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் இருக்குது, ஃபங்க்ஷனுடைய பிளாக் இந்த ப்ரிண்ட்டோடு முடிஞ்சிருச்சு, இந்த ப்ரிண்ட் அப்படிங்கிறது அவுட் சைடு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா எரர் காமிக்கும். ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டில் 10 அவுட்புட் கிடச்சிருது, ஆனால் செகண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. இந்த அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ லோக்கல் ஸ்கோப் வேரியபிளை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ண முடியாதுன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைடில் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சரி, இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏவை எடுத்து நீங்கள் ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு மேலே நான் வந்து ஏங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குளோபல் ஸ்கோப். இந்த குளோபல் ஸ்கோப்னுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஏங்கிற வேரியபிளை ப்ரோக்ராமில் எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஏ இந்த ஃபங்க்ஷனோட இன்சைட்லேயும் ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷனுடைய அவுட் சைட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் 10 10 அப்படின்னு 2 times நமக்கு அவுட்புட் கிடைக்கிது. ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டில் ஏன் கொடுத்துருக்கீங்க அதுக்காக ஒரு 10, செகண்ட் ப்ரிண்ட்டில் ஏன் கொடுத்துருக்கோம் அதுக்காக ஒரு 10, அதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கிது. அப்போ இந்த குளோபல் ஸ்கோப் வேரியபிள் அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது குளோபல் ஸ்கோப். அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, அந்த வேரியபிளை ப்ரோக்ராமில் எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுடைய அவுட் சைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
சரி, இப்போ இந்த குளோபல் ஸ்கோப்பில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏவனுடைய வேல்யூவை நான் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், ஏவனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்னு, அப்போ ஏவனுடைய வேல்யூ இந்த இடத்துல டென், அப்போ டென் ப்ளஸ் டூ உங்களுக்கு டுவெல், இந்த டுவெல்ங்கிற ஆன்சர் உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகும், இந்த ஏவிலே ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெல் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து எரர் தான் காமிக்கும். ஸோ பாருங்கள், எரர் சொல்லுது நமக்கு எந்த அவுட் புட்டுமே, ஏவனுடைய வேல்யூ டென்னோ இல்லை டுவெல்லோ எதுவுமே நமக்கு அவுட் புட் ஆகிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல, அதான் நமக்கு எரர் சொல்லுது. சரி, அப்போது குளோபல் ஸ்கோப் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதனுடைய வேல்யூவை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுதுங்களா, ஏவனுடைய வேல்யூவை டென்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டுவெல்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ குளோபல் ஸ்கோப் வேரியபிளை ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? ஸோ அப்போ இங்கே குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டு போட்டுருங்க. குளோபல், எந்த வேரியபிளை நீங்கள் ஃபங்க்ஷனோட இன்சைடில் நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க, ஏங்கிற வேரியபிள். அப்போ குளோபல் ஏன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளோடைய வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன அவுட் புட் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ டோட்டல் அப்படிங்கிற இந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், இந்த பிளேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவனுடைய வேல்யூ வந்து டுவெல்னு சேஞ்ச் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏவனுடைய வேல்யூ உங்களுக்கு டுவெல்னு கிடைக்கும். ஃபங்க்ஷன் இதோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைன் என்னென்னா இந்த பிரிண்ட் ஏ, இங்கேயும் நமக்கு டுவெல் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாருங்கள், டுவெல் டுவெல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு மேலே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டா அதுதான் குளோபல் ஸ்கோப். இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கு மேலே நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இது குளோபல் ஸ்கோப் வேரியபிள் சொல்கிறோம். அதனுடைய அட்வான்டேஜ் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இதோட இந்த வீடியோ இருக்கட்டும். அடுத்து நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கன்னா என்னென்னங்க நம்ம பார்ப்போம். தேங்க்யூப்பா.